வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, கோமா தற்கொலை செய்ய முயன்ற பெண்களை மீட்ட வடிவேலு, காமெடி அவரே சொன்ன ஆச்சரிய தகவல், வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் சிம்பலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபல் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும். தமிழ் சினிமா உலகில் நகைச்சுவையில் ஜாம்பவனாக திகழ்ந்தவர் தான் வடிவேலு. இவர் திரைப்பட நடிகர் மட்டுமல்லாமல் பின்னணி பாடகரும். இவர் டி ராஜேந்திரன் படம் மூலம்தான் தமிழ் சினிமா உலகிற்கு அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து இவருடைய நடிப்பில் வெளிவந்த படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் வசூலையும் பெற்றுத்தந்தது. மேலும் இவர் தமிழ்ல ரஜினி, கமல், விஜய், அஜித், சத்யராஜ், பிரபு, விக்ரம் என அனைத்து முன்னணி நடிகர் படங்களில் நடித்திருக்கிறாரு. இவர் படத்திலும் நடிகராக மட்டுமல்லாமல் ஹீரோவாக படங்களில் நடித்திருக்கிறாரு. அதிலும் இம்சி அரசன் 23 புலிகேசி படத்தின் வெற்றியை தொடர்ந்து 24 புலிகேசி படத்தை எடுக்க துவங்கினார் வடிவேலு. இந்த படத்தின் போது வடிவேலுக்கும் இயக்குனர் சங்கருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. இதன் காரணமாகவே தயாரிப்பாளர் சங்கம் வடிவேல் படங்களை நடிக்க கூடாது என உத்தரவு போட்டது. இதனால் பல வருடங்கள் வடிவேல் படங்கள் நடிக்காமலே இருந்தார். கடந்த ஆண்டுதான் இந்த பிரச்சனை தீர்ந்தது. தற்போது வடிவேலு படங்கள்ல கமிட் ஆகி வராரு. இந்த நிலையில சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் டாப் 2 நிகழ்ச்சியில் கடந்த வாரம் வடிவேலு கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியை வெங்கடேஷ் பட்டு தொகுத்து வழங்கியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான ஒரு சில வாரத்திலேயே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வந்தது. அதிலும் வடிவேலு வந்தவுடன் நிகழ்ச்சி செம்ம சூப்பராக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் வடிவேலு ஒரு 11 சிறுமி கோமாவில் இருந்தாங்க. டாக்டர் அந்த சிறுமி பெற்றோரிடம் உங்க பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் என்று கேட்டிருக்காங்க. அதற்கு அவர்கள், எங்களுடைய மகளுக்கு வடிவேலு காமெடி என்றாலே ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லியிருக்காங்க. உடனே அந்த காமெடி காட்சிகள் மருத்துவர் போட சொல்லியிருக்காங்க. பெற்றோர்களும் அதே போல வடிவேலுடன் காமெடி காட்சிகளை காண்பித்திருக்காங்க. அந்த காட்சிகளை பார்த்ததும் அந்த சிறுமி கோமாவிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க. அதற்கு பின்பு அந்த சிறுமி குணமடைந்த பிறகு அந்த சிறுமியினுடைய பெற்றோர் என்னை சந்தித்து நன்றி தெரிவித்தாங்க. இதை விட என்ன வேண்டும், அதே போல ஒரு பொண்ணுடைய கணவர் திட்டிவிட்டாரு என்ற கோபத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்ய போனாங்க அந்த பெண்ணு. அப்போது அக்கம் பக்கத்தினர் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்திருக்காங்க. ஆனால் அவர் கையில் இருந்து கயிறை சுருட்டி வைத்துக் கொண்டிருந்து டிவி பார்த்து சிரித்திருந்திருக்காங்க. போலீஸ் வந்து விசாரித்த போது அந்த பெண் சாகலாம் என்று பார்த்திருக்காங்க. ஆனால் வடிவேலு வந்து நிறுத்தி விட்டாரு. டிவியில வடிவேலுடைய காமெடி ஓடிக்கொண்டிருந்தது. அதை பார்த்துமே என்னுடைய தற்கொலை முடிவை மாற்றிக்கொண்டேன் என்று அந்த பெண் சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸ் அதிகாரி என்னுடைய நம்பரை வாங்கி போன் செய்து நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. நானும் அந்த பெண்ணிடம் பேசினேன். அப்போது அந்த பெண், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செத்திருப்பேன் சார், நீங்க தான் என்னை காப்பாற்றி விட்டீங்க என்று சிரித்து கொண்டே சொன்னாங்க. அதற்கு பின்பு நான் இது போன்ற செய்தி செய்யாதீர்கள் என்று அறிவுரை சொல்லியிருந்தேன். இதை பத்தி நீங்க நெக்கில உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.